ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஆர்சி கொஸ்டின் டிஷ்க டிஸ்கஷன் ஃபார் பாலிட்டி அதாவது டிபிஎஸ்பி என்ற டாபிக்கில் டிஎன்பிஆர்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டூ ட்வெண்ட்டி ஒன் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரீ ஆம்பல் சாலியன் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இந்த டாபிக்ஸ்க்கு தான் நம்ம வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம்

அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஆர்ஸ்லேருந்து வெளியிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்போ அப்புறம் ஆர்கியாலஜி வெட்டினரி இந்த எக்ஸாம் தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எந்த டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கறதுக்கு முடியாது ஒரு சின்ன அவுட்லுக் பார்த்துலாம் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டேரக்டிவ் ஒரு வழிகாட்டுதல் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்றது அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அப்புறம் டிபிஎஸ்பி இருக்கு பார்ட் ஃபோர் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் இருக்கு ஸோ டிபிஎஸ்பி இதில் முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்குன்னா அந்த மாநிலத்தோட மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன விஷயத்துல தான் அவங்களை வந்து செக்யூர்டாக வச்சுக்கணும் இதை தான் வந்து சொல்லுது ஸோ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அதாவது அந்த ஹோல் சொசைட்டிக்கே தேவையான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருந்தோ ஏதோ ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஆக்ட்ல வந்து எடுத்திருப்போம் ஆக்ட் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆக்டு தான் ஸோ இந்த டிபிஎஸ்பின்றது பார்த்திங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேட்டிவ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி தான் நிறைய நேம் வந்து இதை வந்து சொல்றாங்க அண்ட் டிபிஆர்ஸ்பியில் மூணு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் அவங்க வெல்ஃபர் ஸ்டேட்டுன்றது எந்தெந்த இடத்த தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் எகெண்ட் வெல்ஃபர் ஸ்டேட்னா என்னென்னா எக்கனாமிக்கலாக சோஷியலாக பொலிட்டிக்கலாக அதாவது பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அண்ட் அரசியல் திட்டத்தில் இது எல்லாத்துலையுமே ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தரணும் ஸோ இந்த மூணு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க எந்தெந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இதே வந்து ஃபண்டமெண்டல் சுதந்திரம் இண்டிவிஜுவல் என்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்து டிபிஎஸ்பின்றது ஒரு ஹோல் ஸ்டேட்டுக்கானது அது மட்டும் இல்லாமல் விஷயம் எல்லாமே இதுலயும் ரிப்ளிகேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஏன்னா வந்து ஒரு சோஷியல் வரும்போது ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாமே இருக்கும் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே சேர்ந்ததான் பிரியாம்பல இதான் பேசிக்கான இண்டெக்ஸ்ல வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லிருவாங்க அதை அப்படியே வந்து ரிப்ளிகேட் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆர்டர்ல தான் வர போறோம் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி 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 நைன்டீன் சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதுல வந்து டிபிஎஸ்பி என்ன கேட்டிருக்காங்க இருக்காங்க இந்த இயர் நடந்த எக்ஸாமில் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா

Uh, 1992, 1993, வந்து சிங்வி இப்படின்னு தவிர்த்து இந்த டிபிஎஸ்பிய கண்டிப்பா அம்பேத்கர் தான் இதை டிராஃப்ட் பண்ணாருன்றதுனால அவரும் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய கோணத்துல ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காரு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பாத்தீங்கன்னா இதை வந்து நாவல் பீச்சர் அதாவது புதிய அம்சமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நம்ம அரசியலமைப்புக்கே ஒரு புதிய அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இது வந்து பேசிக்கான விஷயம் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டும் சேர்ந்ததுனா ஃபிலாசபி அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சொல்லினா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லுவோம் டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்துச்சுன்னா ஃபிலாசபி அண்ட் சோல்னு சொல்கிறாங்க ஆன்மா மற்றும் தத்துவம் அரசியலமைப்பின் தத்துவம் இப்ப வந்து அடுத்த கொஸ்டின் இதுவும் பாருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இதுல வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பி ஆர்டிகல் தேர்ட்டி நைன் இப்போ டிபிஎஸ்பி இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பிரின்ஸிபலாக வந்து பிரிப்பாங்க சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் காந்தியன் பிரின்சிபல் அண்டு லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அதாவது சமூக ரீதியாக காந்தி இது அப்புறம் லிபரல் ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறது தனித்துவமாக இருக்கிறது இதில் வந்து சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா சோசியலில் ஆர்டிக்கிள் தேர்ட்டி எயிட்டில் இருந்து 47 வரைக்கும் சொல்றாங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி எய்ட் டு ஃபார்ட்டி செவன் வரைக்கும் சொல்லுது அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து பிப்டி ஒன் வரைக்கும் சொல்லுது சோ ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் தான் வந்து டிபிஎஸ்பி அதுல வந்து தேர்ட்டி 36 அண்ட் தேர்ட்டி அது வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போகும் தேர்ட்டி எயிட்டில் தான் பிரிக்கிறாங்க சோஷியலிஸ்ட்டுக்கு வந்து தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி செவன் அதாவது தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி செவன்னா நடுவில் ஒரு சில தான் விடுபட்டுருக்கும் அதெல்லாம் வந்து காந்தியன்னு வரும் மெயினாக சோஷியலிஸ்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ 43, and 47. ஃபார்ட்டி செவன் இதான் சோஷியலிஸ்ட் காந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா 40, 43, 46, 47, and 48. செவன் இதில் வந்து 44, 45, 48, 49, 50, and 51. இது வந்து லிபரல் இன்டெலெக்சுவல் ஸோ இப்போ வந்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாப்போம்.

ஆர்டிக்கல் தேர்ட்டி நைனில் என்னென்னதான் சொல்லி சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஸ்டேட்டில் உள்ள ஒரு சிட்டிசனுக்கு வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து ஏற்படுத்தி தரணும் ஃபர்ஸ்ட் ஒன் லைவ்லிஹுட் ஏற்படுத்தி தர்றது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரிசர்வ்ஸ் அண்டு தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தவங்கள்கிட்ட வந்து எல்லா சொத்தும் அடங்கி இருக்கிறது வந்து தடுக்கிறது ஸோ இந்த வெல்த்தை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறத தடுக்கிறது அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் விமனை வந்து ஹெல்த்து இது பண்ணுறாங்க அதாவது சாரி விமன் கிடையாது ஹெல்த் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரனை வந்து இது பண்ணுறது அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக தர்றது ஸோ இதுதான் ஆர்டிகல் தேர்ட்டி நைனில் சொல்கிற ஆறு விஷயம் இதில் வந்து ஜென்ரலாக இதை வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைனில் சொல்லிடுறாங்க இதில் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ தேர்ட்டி நைன் பி அண்டு தேர்ட்டி நைன் டி இப்படி தான் பிரிக்கிறாங்க ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ வந்து என்ன பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எயிட் டு தை புவர் ஏன்னா எய்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புவருக்கு தேவையான தேவையான விஷயத்தை வந்து தரது ஸோ டிக்கு வந்து ஒன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சாரி த்ரீ டிக்கு வந்து த்ரீ புவர் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி இதான் வந்து 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 வருது ஓகே இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு டிக்கு த்ரீனா அப்போ பி தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இப்ப தேர்ட்டி நைன் பி தேர்ட்டி நைன் டி சப்போஸ் தெரியலன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் வந்து நம்ம பார்க்கணும் ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் வந்து எதில் சொல்றாங்க காந்தியன் பிரின்சிபல் சொல்றாங்க மாதிரி கவு அதாவது ஒரு அதாவது இந்த உயிரினம் அதுங்களை வந்து சித்திரவதை பண்ணக்கூடாது அதை பத்தி சொல்கிறது தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி எய்ட் அப்ப அது ஏதோ என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக ஸோ ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் வந்து ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எய்ட் ஏ வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மா மாசுபட்டியிலிருந்து பாதுகாப்பு ஸோ என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் ஏ இது வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லிபரல் இன்டெலெக்சுவலாக வரும் காந்தியன் பிரின்சிபலாக இதை வந்து நான் காந்தியன் சொல்லிட்டேன் இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆஃப் பி ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆஃப் டி வந்து இருக்கு ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆஃப் பி வந்து பரம்பரை சொத்துடமே அழித்தல் நம்ம ஏற்கனவே ஆர்டிகல் தேர்ட்டி நைன் அதில் வந்து ஆர் ப்ரொவிஷன் வந்து பார்த்தோம் அதில் வந்து இந்த வெல்த்தை வந்து ஒருத்தவங்கள்ட்டே அழிக்கிறது ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதான் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆஃப் பி அண்ட் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஆஃப் டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சம சம ஊதியம் இதான் நம்ம வந்து பார்த்தோம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு ஸோ இந்த ஆறு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க லைவ்லிஹுட்டு அண்டு ரிசோர்சஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வெல்த்தை வந்து ஒரே இடத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது இன்னொன்று ஒர்க்கு இன்னொன்று ஹெல்த் இது கொடுக்கணும் இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி தர்றது ஓகேவா இதான் வந்து குரூப் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் கேட்ட இதுக்கு இதில் வந்து ஜென்ரலாக ஆர்டிகல் தேர்ட்டி நைன் வந்து நான் சொல்லியிருக்கேன் லைவ்லிஹுட்டு ஏற்படுத்தி தர்றதுன்னு அண்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இதுவும் குரூப் ஒன் டூ ட்வெண்ட்டி குரூப் ஒன் கொஸ்டின் இதில் வந்து the executive அண்டர் விச் article நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு ஆர்டிக்கல் ஃபிஃப்டி அப்படின்னு ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டின்னு ஆல்ரெடி சொன்னேன் எந்த பிரின்சிபல்ல வரும் லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ல வந்து வரும்னு ஜுடிஷரியும் எக்ஸிக்யூட்டிவையும் எப்போவுமே வந்து பிரிச்சு வைக்கணும் ஏன்னா ரெண்டுமே ஏன்னா ரெண்டுமேச்சுன்னா இவங்க தரது இவங்க கரெக்டுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி வந்து இருக்கக்கூடாது இதை வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ல வந்து சொல்றாங்க இதில் வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி அண்ட் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோர் இது வந்து டிபிஎஸ்பிலே வராது இதெல்லாம் வந்து இதில் வந்துடும் அதாவது பார்ட் ஃபைவ்ல வந்து வரும் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்ல வந்து வரும் சோ ஆர்டிகல் ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி ஒன் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஸ் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருப்பேன் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்க நாடுகளுக்கிடையே நீதியான மற்றும் மரியாதைக்குரிய சர்வ சர்வதேச சட்டத்திற்கு மரியாதை செலுத்துவது இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை பற்றி சொல்றதா ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஆர்டிகல் ஃபிஃப்டினா ஜுடிஷியரி வந்து எக்ஸிகூட்டிவ் வந்து செப்பரேட் ஆகியிருக்கிறது இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இது வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சிம்பிளாக கேட்டாங்க டிபிஎஸ்பி எந்த பார்ட்டில் வருதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்ட்டு ஃபோர் ஸோ இது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான் பார்ட்டு ஃபோர் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஆர்டிகள் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் வருது நெக்ஸ்ட் வந்து இதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வெட்னரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வெட்னரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஸோ இதுல வந்து அக்கார்டிங் டு விச் ஆஃப் ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப் டு ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் இயர்ஸ் இஸ் ப்ரொவைடட் அதாவது எந்த சரத்துப்படி வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி சாரி ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் இதுல வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து காந்தியன் பிரின்சிபல வரும் காந்தியம் ப்ரின்ஸிபல் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அதுபடி தான் பின்னாடி நம்ம வந்து பஞ்சாயத்து என்ற ஒரு சட்டமே வந்து கொண்டு வந்து அது மூலம் பஞ்சாயத்துக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் தான் கொடுத்துருப்போம் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் கேர் பிலோ தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் தரணும் ஸோ இது வந்து எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூ இது வந்து காமன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க அண்ட் டிபிஎஸ்பிலேயும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏல வந்து சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏயில வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் டிபிஎஸ்பியில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டென்னிலருந்து வந்திருக்கு ஆக்சுவலி இது இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டென் இதுபடி தான் ஆர்டிஐ தான் வந்திருக்கும் சாரி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் இந்த டேட் தான் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் ஃபோர்டீன் வந்து ரைட் டு லைஃப் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து வரும் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் so article 25 வந்து பாத்தீங்கன்னா இந்த right to freedom of religion பத்தி சொல்ரது right to freedom of religion religion based-ஆ சொல்றத தான் article 25 so அவ்ளோதான்